தமிழக ஆளுநரோட செயல்பாடு எப்படி பார்க்குறீங்க? உண்மையிலேயே வந்து அவர் காரணம் சொல்றாரா ஆளுநருடைய நடவடிக்கை வன்மையான கண்டனத்திற்குரியது, மிகுந்த வேதனை அளிக்கிறது. கிட்டத்தட்ட 40 மேற்பட்டவர்கள் இந்த ஆன்லைன் ரம்மி ஆட்டத்தின் சூதாட்டத்தில் ஈடுபட்டதன் விளைவாக தற்கொலை செய்திருக்கிறார்கள். இவ்வளவு பெரிய உயிரிழப்புக்கு பிறகும் இரக்கம் இல்லாமல் அதை தடை செய்ய முடியாது, மாநில அரசுக்கு அந்த அதிகாரம் இல்லை என்று திருப்பி அனுப்புகிறார் என்றால் அவருடைய மனிதாபிமானம் என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. அவர் சட்டப்படி செயல்பட வேண்டும், அதிகாரத்தை பின்பற்றி செயல்பட வேண்டும் என்பதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் மனிதாபிமான அடிப்படையில் செயல்படுவதற்கு கூட அவர் தயாராக இல்லை. இந்த ஆன்லைன் ரம்மி விளையாட்டை நடத்தக்கூடிய சூதாட்ட நிறுவனங்களின் அதிபர்கள் ஆளுநரை அண்மையிலே சந்தித்திருக்கிறார்கள் என்பதும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அதன் பிறகுதான் இவ்வாறு அவர் திருப்பி அனுப்பியிருக்கிறார் என்றும் சொல்லப்படுகிறது. பிஜேபி சங் பரிவார் அமைப்புகளை சார்ந்தவர்கள் சூதாட்டத்தை நியாயப்படுத்துகிறார்கள், மகாபாரதத்திலேயே சூதாட்டம் இருக்கிறது என்று சொல்லுகிற அளவுக்கு பிற்போக்கான சக்திகளாக இருக்கிறார்கள். சூதாட்டத்தை தடை செய்ய வேண்டும் என்று முதல்வர் மனமாற விரும்பி அதை அவசர சட்டமாக கொண்டு வந்தார். பிறகு சட்டப்பேரவையிலே சட்ட முன்வடிவு தாக்கல் செய்து மசோதாவை தாக்கல் செய்து பேரவையிலே நிறைவேற்றி ஆளுநரின் ஒப்புதலுக்கு அனுப்பி வைத்திருக்கிறார். இப்படி மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு ஒரு பொறுப்புள்ள அரசாக தமிழக அரசு இயங்குகிற போது அதற்கு இக்கட்டு நேரும் வகையில் தடையாக இருக்கிறார் தமிழக ஆளுநர். அவருடைய போக்கு வன்மையான கண்டனத்திற்குரியது. ஆளுநரை உடனடியாக இந்திய ஒன்றிய அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் தொடர்ந்து வலியுறுத்துகிறோம், மீண்டும் வலியுறுத்துகிறோம்.